HIIT High Intensity Interval Training. ஒண்ணுமே இல்ல, கார்டியோ எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜம்பிங் ஜாக்ஸ் பண்றீங்க, மூணு செட் பண்ணணும், 30 தடவை ஜம்ப் பண்றீங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பீங்க. அது எவ்வளவு நேரம்? ஒரு 1 நிமிஷம், 2 நிமிஷம் ஃபோன் பார்ப்போம், அதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு செட் ஆரம்பிப்போம். அப்படி இல்லாம ஒரு செட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேக்ஸிமம் 10 இல்லைன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அந்த எக்ஸசைஸ் ஆரம்பிச்சு ஒரு 3 செட் முடிக்கிறீங்கன்னா உங்க ஹார்ட் ரேட் சும்மா அப்படி இருக்கும். ஹார்ட் ரேட் அதிகமாகும் போது உங்க பிளட் சர்க்குலேஷன், பிளட் பம்ப்லாம் அதிகமா இருக்கனால உங்களோட இருக்கிற ஃபேட், தேவையில்லாத ஃபேட் எல்லாம் கரைச்சிடும். ஸோ அதுதான் ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். இந்த HIIT எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டியோ எக்ஸசைஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்பிங் ஜாக்ஸ், பர்பீஸ், மவுண்டைன் கிளைம்பர்ஸ், ஸ்கிப்பிங். ஸோ இந்த மாதிரி கார்டியோ எக்ஸசைஸுக்கு HIIT செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னமோ மைண்டில் ஓடும், ஜிம் போக வேணாம் தோணும், இன்னைக்கே போகலாம் அப்படிலாம் தோணும். ஆனால் அந்த டைம்ல எனக்கு இந்த கோட் தான் எனக்கு அப்பப்போ ஞாபகம். When you pray for rain, you got to deal with the mud too. வெயிட் லாஸ் உண்மையாகவே பண்ணணும், பாடி இந்த மாதிரி ஒரு ஃபிசிக் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.